ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை செஷன். எஸ் நான் உங்கள் அருண். எஸ் இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக், நம்ம பார்க்க போகிற டாபிக் டைட்டில்லே பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ எல்லா எக்ஸாமோட ரிசல்ட்டும் ஒன் பை ஒன் வந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4வது ரிசல்ட்டும் வந்துருச்சு. இன்னும் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ரிசல்ட் தான். மொத்தம் 5 வகையான எக்ஸாமினேஷன் நம்ம இப்போ எழுதி முடிச்சிருக்கோம். இந்த கோவிட்க்கு அப்புறமா 5 டெஸ்ட் நம்ம எழுதியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்த 5 எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா 4 ரிசல்ட் வந்தாச்சு. ஸோ இது நிறைய பேருக்கு பாசிட்டிவ், சில பேருக்கு நெகட்டிவ், நல்ல என்னது ஏற்ற இந்த மாதிரி மாறுபட்ட நிறைய ரிசல்ட்டுகள் நமக்கு வந்திருக்கும். ஸோ அடுத்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோ பதிவு வழியாக நம்ம பேச போகிறோம் ஓகேங்களா. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம அடா 247ல் இப்போ யாராவது ஸ்டோரில் இருந்து டெஸ்ட் சீரீஸ் வாங்கணும், இல்லை வந்துட்டு வீடியோ கோர்சஸ் பை பண்ணணும் அப்படின்னா 82% ஆஃபர் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்ற ப்ரொமோ கோட் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ 82% வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும், டோன்ட் மிஸ் இட் ஓகேங்களா. அண்ட் தென் அதே மாதிரி நம்மளுடைய மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நிமிஷம் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓகே, எஸ் நம்ம மொபைல் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஸோ நம்மளுடைய ஸ்டோரில் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ எதில் கூகுள் ப்ளே ஸ்டோராக இருந்தாலும் சரி, இல்லை மேக் ஸ்டோராக இருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று ஓகேங்களா. ஸோ எதில் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்க முடியும். ஸோ எடுத்துக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான எல்லா டைப் ஆஃப் த குவஸ்டின்ஸ் ப்ரிப்பேர், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் ஃபுல்லாக கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா பேங்கிங் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எல்லா டைப் ஆஃப் த குவஸ்டின்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எங்கேருந்து சார் எடுத்துக்கிறது, இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எங்கேருந்து எடுத்துக்கிறது, நம்மளுடைய ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேலே ஃபீட்ஸ் அண்ட் ஸ்டடி மெட்டீரியல் இருக்கும். இதில் ஃபீட்ஸ் வந்து ரீசெண்டாக அப்டேட் பண்ணப்பட்ட சில விஷயங்கள் இருக்கும் ஓகேங்களா. அதே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி மெட்டீரியல் உள்ள போனீங்க அப்படின்னா நமக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே கிடைக்கும். இதில் நமக்கு என்னது இட்ஸ் ஏ டெய்லி குவிஸஸ் உள்ளே போட்டிருப்பாங்க. டெய்லி குவிஸ் ஏகப்பட்ட குவிஸ் இருக்கும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் டாபிக் வைஸாக எனக்கு தேவை அப்படின்னா இந்த டாபிக் வைஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்றத நீங்கள் போட்டீங்க அப்படின்னா உள்ள சப்ஜெக்ட் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸாக எனக்கு கிடைக்கும். இப்போ மெயின்ஸுக்கு தயாராகிறவங்க, அதுவும் ஆர்ஆர்பி பிஓ ஆர்ஆர்பி கிளரிக்கல் மெயின்ஸுக்கு தயாராகிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவீங்க, கம்ப்யூட்டர் எங்கடா போய் படிக்கிறது, இங்கே இருக்கே கம்ப்யூட்டர், எஸ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இங்கே இருக்குது ஓகேவா. ஸோ இதில் இருக்கிற விஷயங்களே நல்லா நிறையா உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா, நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ டோன்ட் மிஸ் ஃபர்கெட் டோன்ட் மிஸ் இருக்கீங்களா. ஸோ ஏன்னா மெயின்ஸுக்கு தயாராகிறது என்னது அடுத்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கும் போது ரொம்ப அதிகமாக தயார் பண்ணிட்டு போகணும். ஏன்னா திரும்ப பிலிமினரி மாதிரி நம்ம ஈஸியாக கடந்து போயிடலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. மெயின்ஸ் இஸ் த கொஞ்சம் டஃப்னஸ் அதிகமாக உள்ளது, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கிட்டு உள்ளே போகணும் ஓகேங்களா. ஒரு தடவை உள்ளே போனோம் அப்படின்னா கெட் பண்ணிவிட்டு வெளியே வர மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேங்களா. சரி வாங்க ஓகேங்களா. ஸோ இஸ் இதுதான் வந்து நம்ம ஆப்பை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் ஓகேங்களா. ஸோ இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிக்கோங்க. இது TNPSC இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் இது வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா, உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே கைஸ். ஸோ ஓகே அடுத்த இலக்கு நமக்கு என்னது, நமக்கு நம்மளுடைய மெயின்ஸு நமக்கு இருக்குது. சரி மெயின்ஸை விட்டுடுங்க சார், மெயின்ஸு ஓகே அது ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. இப்போ எனக்கு எல்லா எக்ஸாம்லேயும் எனக்கு வந்து லாஸ் எனக்கு வரலை, நான் என்ன சார் பண்ணுறது? ஸோ நான் என்ன பண்ணுறது, எனக்கு இருக்கிற ஒரே ஒரு இது அதுதானே. ஸோ ஒரே சொப்பா ஸோ ஒரு மாதிரி திடீர்னு ஒரு மாதிரி பிளர் ஆகிடுச்சு ஓகேங்களா. ஓகே ஸோ நான் என்ன பண்ணுறது, மொத்தம் 5 வகையான எக்ஸாமினேஷன் கரெக்டாக. ஸோ த ஃபஸ்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துலேயும் மறாத SBI PO IBBS PO and Clerk IBBS RRB PO Clerk. ஸோ டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 5 எக்ஸாம் எனக்கு இருந்துச்சு. இந்த 5 எக்ஸாமே வந்துட்டு இப்போ ஒன்று மட்டும் தான் ரிசல்ட் வர வேண்டியிருக்கு, மீதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரிசல்ட்டு எல்லாமே வந்துடுச்சு. சரி ஓகே எனக்கு ஒன்று பாசிட்டிவ் வந்திருந்தால் கூட பரவாயில்ல சார், ஆனால் ஒன்று கூட எனக்கு பாசிட்டிவாக வரல, இட்ஸ் நெகட்டிவ், எல்லாமே நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு வந்திருக்கு. நான் என்ன சார் பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் நின்றுட்டுருக்கேன். ஒரு தப்பான முடிவை நான் எடுத்துட்டேனோ, ஒரு பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குன்னு ஒரு தப்பான முடிவை நான் எடுத்துட்டேனோ, இங்கே என்னால் பாஸ் பண்ண முடியலையே. ஸோ தயவு செஞ்சு அந்த ஒரு முடிவுக்கு மட்டும் எப்போவுமே போகவே போகாதீங்க. நான் January 1st நியூ இயர் அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், என்ன சொல்லியிருந்தேன், உங்களுடைய இலக்கு எது அப்படின்றத கரெக்டாக நிர்ணயம் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய இலக்கு, இதுதான் என்னுடைய இலக்கு, இதுக்கு நான் போய் சேரணும்
அது வந்து நீங்க பேங்க் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல எஸ்எஸ்சி எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல டிஎன்பிசி எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ எங்களுடைய நண்பர்கள் நாங்கள் இருக்கும்போது ஒர்க் பண்ணுற இடத்துல எல்லாருமே பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க. ஏன்னா பேங்கிங்க்கு கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு இருப்போம், நாங்களாம் கண்டென்ட் டெவலப்பர்ஸ் கொஸ்டின் எடுத்துகிட்ருப்போம், பேங்கிங்க்கு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். அப்போ பேங்கிங் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் எல்லாருமே இருப்பாங்க. அதில் ஒரு சில எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க எஸ்எஸ்சிக்கு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி. இது எல்லாத்துக்கும் அப்பால்பட்ட ஒருத்தர் நடுவில் இருந்தார். எய்ம்ஸுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னாரு. நாங்களாம் ஒரு மாதிரியாக பார்த்தோம், ஏன்னா எய்ம்ஸா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச எய்ம்ஸ் அப்படின்றது ஹாஸ்பிட்டல், கரெக்டாக எய்ம்ஸுங்கிறது ஹாஸ்பிட்டல், எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இவர் எய்ம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு, அப்போ என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாரு? எனக்கு ஒன்றுமே புரியலை இந்த சொன்னலும். அப்புறம் கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு கேட்டோம், ஜி இது மாதிரி நீங்கள் சொன்னீங்களே என்ன எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னாலும், அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, இது மாதிரி எய்ம்ஸ் அப்படின்றது ஒரு ஹாஸ்பிட்டல் உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதில் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. நம்மளை மாதிரி இன்ஜினியரிங் கிராஜுவேட் முடித்தவங்க அதுக்கு உள்ளே போக முடியும். உள்ளே போனால் அப்படின்னா ஒன்று ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு ரொம்ப ப்ரெஷர்லாம் இருக்காது, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் தான், சம்பளமும் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்டோட சேலரி ரொம்ப ஜாஸ்தியாகவே கிடைக்கும். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஓகே ஜி நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், காம்படிஷன் கம்மியாக இருக்கும், ஆனால் போஸ்டிங் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக தான் இருக்கும். எய்ம்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே ஒன்று ஒன்று தான் இருக்குது. எய்ம்ஸ் ரிஷிகேஷி கேள்விப்பட்டிருக்கேன், இது மாதிரி ஒரு சில இடங்கள் அதுவும் புதுசாக ஆரம்பிக்கிற இடங்களில் தான் இந்த மாதிரி மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட்டுக்கெலாம் ஆள் பண்ணுவாங்க. ஏன்னா ஏற்கனவே பழசுக்கெலாம் போட்டிருப்பாங்களா, அப்போ என்ன பண்ணுவீங்க? ஆமாம், இப்போ எய்ம்ஸ் ரிஷிகேஷி அப்படின்னா ரெண்டு போஸ்ட் போட்டிருக்காங்க. எய்ம்ஸ் நாக்பூர், இப்போ அவர் நாக்பூரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நாக்பூரில் ரெண்டு வேக்கன்சிக்கு இப்படி ஜி போட்டி போடுறீங்க அப்படின்னா, ஜி நம்ம மேலே நமக்கு நம்பிக்கை இருந்தால் நம்ம எந்த எக்ஸாம் வேணாலும் நம்ம எழுதலாம். என்னோட இலக்கு அது அந்த மாதிரி தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இலக்கு அப்படின்றத நம்ம தான் நிர்ணயம் பண்ணிக்கணும். இதுக்கு தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், இதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி சார் இது வந்து எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்னா எனக்கு பரவாயில்ல, இது எனக்கு முதல் தடவை நான் வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறேன், எனக்கு ஓகே, எனக்கு ஃபெயிலாக போயிட்டேன். சரி இப்போ தான் நான் 2019 காலேஜ் முடித்தேன், ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட 3 ப்ரிப்பேர் பண்ணுறேன், கடந்த 2 ப்ரிப்பேர் பண்ணுறேன். போன வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நான் வந்து மெயின்ஸ் வரைக்கும் போயிருந்தேன். பட் இந்த தடவை என்னால் மெயின்ஸ் எப்படியும் மெயின்ஸ் போயிட்டு அப்படின்னா அடுத்து இன்டர்வியூக்கு போயிடுவேன் இந்த தடவை எப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த தடவை மிஸ் ஆகிடுச்சு, நான் என்ன பண்ணுறது? ஸோ நம்மளுடைய இலக்கு போய் சேர்றதுக்கு ஏகப்பட்ட தடைகள் இருக்க தான் செய்யும். ஸோ அதுக்காக வந்துட்டு ஓகே, இது இது இதுக்கு போகணும் அப்படின்னா அந்த ஹார்ட் ஒர்க் நம்ம பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, கரெக்டு தானே? ஸோ எஸ்பிஐபிஓ போகணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி என்னது கொஸ்டின்ஸை முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருந்துருக்கணும். பட் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், கரெக்டா? ஸோ எஸ்பிஐபிஓ முன்னாடியே தெரிஞ்சது தான், கட் ஆஃப் மாட்ரேட்டாக வரும், ரொம்ப ஜாஸ்திலாம் போகாது, 60-70 மேலெலாம் போகாது, 70 மேலெலாம் போக வாய்ப்பு இல்லை, ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும். பட் டஃப்னஸ் லெவல் அந்த எக்ஸாம் ரொம்ப டஃப்னஸாக ஓரளவுக்கு இருக்கும். ஐபிபிஎஸ்பிஓ அதே ரேஞ்சு தான், கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவல், ஏன்னா பிஓ ரேஞ்ச் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். கிளரிக்கல் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக இருக்கும், பட் கட் ஆஃப் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தியாக போகும். ஸோ கட் ஆஃப் அப்படின்றது இதுதான், கரெக்டா? ஸோ இதை வச்சு தான் நினைவு பண்ணுறாங்க. அப்போ எனக்கு இந்த தடவை மிஸ் ஆகிடுச்சு, அப்போ அடுத்த தடவை, ஸோ அப்போ இந்த தடவை போயிட்டோம், இந்த தடவை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றதுக்காக இதோட நம்ம ஸ்டாப் பண்ணக்கூடாது, கரெக்டு தானே? ஸோ நம்மளுடைய இலக்கை தொடர்ந்து நம் என்ன வேணால் நடந்த போது நான் என்னுடைய போய்கிட்டே இருப்பேன், நான் இலக்கை நோக்கி போய்கிட்டே இருப்பேன், அதுதான் விஷயம், கரெக்டா? ஸோ சரி சார், அடுத்து எப்போ சார் எக்ஸாம் வரும்? நம்பி பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற நம்மளே இவ்வளோ சாக்காகி என்னடா பண்ணுறதுன்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா, எஸ்எஸ்சி தயார் பண்ணுறவங்களை பார்த்து நம்ம கொஞ்சம் மனசை தேத்திக்கணும். ஏன்னா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 அவங்களாம் காத்திருக்கணும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் தான் வரும், அதுக்கப்புறம் எக்ஸாம் எப்போ நடக்குன்னு தெரியாது. எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா டயர் ஒன்னோட ரிசல்ட் எப்போ வரும் தெரியாது, டயர் ஒன்று முடிஞ்சு டயர் 2 எப்போ நடக்கணும்னு தெரியாது. ஒருவேளை டயர் 2 நடந்து முடிஞ்சா கூட அடுத்த டயர் 3 இல்லை சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கோ எப்போ கூப்பிடுவாங்கன்னு தெரியாது. மினிமம் 2 உட்காந்துட்டு இருப்பாங்க, எப்படா நம்மளை கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நாம கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கணும். பரவாயில்ல, நமக்கு இந்த தடவை நமக்கு பாஸ் ஆலையா, பரவாயில்ல, நம்ம இன்னும் கொஞ்சம் ஹார்ட்னஸ்ல நம்ம ஒர்க் நிறைய பண்ணுவோம், ஹார்ட் லெவல் நல்லா நிறைய கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்ப்போம். அடுத்த எக்ஸாம் எப்போ வரப்போகுது யோசிச்சு பாருங்க. ஐபிபிஎஸ் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதம் தன்னுடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, கரெக்டு தானே? ஜூன்ல நோட்டிஃபிகேஷன், ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பியோட நோட்டிஃபிகேஷன் எப்போ வர ஆரம்பிக்கும் நமக்கு? ஜூன் மாதம் எப்போவுமே வழக்கமாக நடக்கிறது அதுதான். ஜூனில் வந்து ஐபிபிஎஸ் ஆர்ஆர்பி
ஓரளவுக்கு நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஜூலை, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஜூன் ஜூலையில் வந்து இதோட நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, கரெக்டா? ஸோ எப்படி பார்த்தாலும் செப்டம்பருக்கு முன்னாடி இந்த எக்ஸாமினேஷன்லாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் நடந்தது. பட் இந்த தடவை COVID-19 யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு ஜனவரி 23 வந்துடுச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த டைம்ல இன்னும் நம்ம எந்த ஒரு மெயின்ஸுமே இன்னும் எழுதவே இல்லை. ஆனால் நார்மல் டேஸாக இருந்திருந்தோம் அப்படின்னா இந்த நேரத்துக்கு நம்மளுடைய கடைசி எக்ஸாம் IBBS கிளரிக்கலோட மெயின்ஸ் எக்ஸாம், அதை கூட பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரத்தில் எழுதி முடிச்சிருப்போம், கரெக்டானே? இப்போ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணக்கூடிய காலம், சொல்ல போனால் பிஓவுடைய ரிசல்ட்லாம் இந்நேரம் வந்திருக்கும், அடுத்து இன்டர்வியூக்கு ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. IBBS RRP பிஓலாம் அந்த பொங்கல் டைமில் இன்டர்வியூக்கே கூப்பிட்டுருவாங்க. பட் இந்த தடவை COVID-19 என்னது மெயின்ஸே இன்னும் நடக்காமல் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் தான் இப்படி இருந்திருக்குமே தவிர அடுத்த வருஷம் இது இப்படி போக வாய்ப்பே கிடையாது. வழக்கம் போல் திரும்ப ரொட்டீன் ப்ராசஸ் வந்துடும். ஜூன் ஜூலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த IBBS உடைய நோட்டிஃபிகேஷன் வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், நமக்கு கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே இந்த ஒரு வருஷம் 2020 ஒரு வருஷத்தையே லாக்டவுன் அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே உள்ளடக்கிட்டாங்க. கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே ஓடிப்போச்சு. இப்போ யோசிச்சு பாருங்க, இருக்கிற அந்த 3-4 எவ்வளோ நாளைக்கு தாங்கும், கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே ஓடி போயிடும். அப்போ அடுத்த இலக்கு நான் எப்படா வரும் அப்படின்றத வெயிட் பண்ணுறதெல்லாம் தேவையில்ல. சிம்பிள் டைலாக் நம்ம என்ன படத்தில், சிங்கம் படத்தில் சொல்லுவாரா, ஓட்மீன் ஓட உருமீன் வரும் என காத்திருக்குமா கொக்கு அப்படின்ட்டு, அது மாதிரி தான் போகிறது போகட்டும், கடந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி அதை விட்டுட்டு அடுத்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிச்சிடணும், அவ்வளோதான். ஸோ அடுத்த விஷயம் என்னது நமக்கு, ஸோ அடுத்த என்னுடைய டார்கெட் பிஓ தான். அப்போ பிஓ அடுத்த ரேஞ்ச் கண்டிப்பாக இந்த தடவை IBBS பிஓ தான் வரப்போகுது, IBBS கிளர்க் வரப்போகுது, RRB பிஓ, RRB கிளர்க், SBI ஆல்சோ இந்த வருஷம் ரெக்ரூட் பண்ண தான் போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு, கரெக்டா? SBIயும் கன்ஃபார்மாக எனக்கு வரதான் போகுது, நான் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண தான் போகிறேன், அதுக்கு நான் பாஸும் ஆக போகிறேன் அப்படின்ற ஃபர்ஸ்ட் மைண்ட் செட்டை கொண்டு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. ஏன்னா எந்த ஒரு எக்ஸாமே இல்லாமல் என்னத்தில் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, ஏதாவது ஒரு எக்ஸாம். அப்போ யோசிச்சு பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று தெரிஞ்சால் மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணுமா? பண்ணவே கூடாது, மிகப்பெரிய தவறு ஒன்று. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, என் கூட வேலை பார்த்த ஒருத்தவங்க கென்ரா பேங்க்கில் இப்போ வேலை பார்க்குறாங்க, கென்ரா பேங்க்கில் வேலை பார்க்குறாங்க. 1 பிஃபோர் முன்னாடி எங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது நாங்கள் எல்லாருமே எல்லா எக்ஸாமுமே ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ரொம்ப பரபரப்பாக நாங்கள் படிச்சுட்டு இருப்போம். ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் டைமில் எல்லாம் சேர்ந்து உட்காந்து படிக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணிகிட்ருப்போம். அவங்க ஒருத்தவங்க கரண்ட் அஃபேர்ஸ் சூப்பராக எடுப்பாங்க, அவங்க வந்து வேற லெவலில் அவங்க எடுக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து அவங்க தயார் பண்ணி கொடுத்துட்டு ஒரு 300 தயார் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த 300 கரண்ட் அஃபேர்ஸாக உருப்படியாக படிச்சுட்டு போனாலே ஒரு 50% ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸாக பக்காவாக அட்டன் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். அந்த 300 பக்காவாக வந்துடும், அவ்வளோ அக்யூரஸியாக சூப்பராக ப்ரொடெக்ட் பண்ணி கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. ஆனால் ஆரம்பத்திலிருந்து என்ன, அந்த வருஷம் SBI பிஓ, SBI கிளர்க், IBBS RRB பிஓ, RRB கிளர்க், IBBS பிஓ, எந்த எக்ஸாம்லேயுமே ப்ரிலிமினரி அவங்க பாஸ் ஆகவே இல்லை. ஆனால் அவங்க அதுக்கெல்லாம் வருத்தமே படலை, அவங்க அதுக்கு வருத்தமே படலை. எங்களோட உட்காந்து சேர்ந்து உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, எப்போ லேட் நைட் 6 வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. நாங்கள் கேட்போம், ஜி ஏன் நீங்கள் தான் எக்ஸாமே இல்லையே, ஏன் எக்ஸாம் இல்லைன்னா அதுக்காண்டி படிக்கக்கூடாதா? படிக்கலாம், ஏன் இவ்வளோ டைம் எடுத்து லேட் நைட் வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க? என்னுடைய இலக்கு நான் அடையிற வரைக்கும் நான் படிச்சுட்டு இருப்பேன். கடைசியில் என்ன நினச்சி தெரியுமா, நாங்கள் எல்லாரும் மெயின்ஸுக்கு போனோம், எல்லாரும் மெயின்ஸுக்கு போனோம், ஆனால் யாருமே பாஸ் ஆகலை. ஆனால் கடைசியாக வந்த IBBS கிளரிக்கலில் அவங்க மெயின்ஸுக்கு போனாங்க, கிளியரும் பண்ணிட்டாங்க. ஆனால் நாங்களும் அந்த மெயின்ஸுக்கும் உள்ளே போனோம், திரும்பவும் வெளியே வந்துட்டோம். ஸோ என்னடா எல்லா இடத்துலையும் சார் வந்து உள்ளே போகிறாரு வெளியே வந்துட்டேன், ரிஜெக்ட் ஆகிட்டேன் ரிஜெக்ட் ஆகிட்டேன், இதையே சொல்கிறாரு. என் வாழ்க்கையில் நடந்ததை உங்களுக்கு நடத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறது, ஓகேங்களா? ஸோ அடுத்த நம்மளுடைய இலக்கு, அடுத்த இலக்கு IBBS RRB IBBS பிஓ அப்படின்றத ஃபஸ்ட்டு அதை டிட்டர்மைன் பண்ணுங்கள். இதுதான் என்னுடைய அடுத்த இலக்கு IBBS பிஓ. அடுத்த எக்ஸாம் எப்போ வரப்போகுது, செப்டம்பர் மாதம் எனக்கு எக்ஸாம் இருக்குது. இப்போ செப்டம்பர் மாதம் எக்ஸாம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 எனக்கு எக்ஸாம் அப்படின்னா, இப்போ எனக்கு 1 ஓடி போச்சு, இன்னும் கரெக்டாக எனக்கு என்ன அந்த 9 கழிச்சு விட்டா கூட எனக்கு மீதி 7 என் கையில் இருக்குது, கரெக்டாக 7 தான் கரெக்டாக என் கையில் இருக்குது. இந்த 7 கரெக்டாக உட்காந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னா என்னோடய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும். யோசிச்சு பாருங்கள், ப்ரிலிமினரி அண்ட் மெயின்ஸுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து நான் இப்போ இருந்து ஒரு மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ஒரு மாதம் டைமில் ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணால் அவன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவான், 11 கேப் வச்சு ஒருத்தன் ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவான், இப்போ எழுதுகிறவங்க 1 டைம் தான் அவங்க கேப் இருக்குது,
இந்த ஒரு மாச டயத்துக்குள்ள அவங்க எக்ஸாம்களுக்கு தயாராகணும். ஆனா நம்ம கையில இருக்கிறது 11 மாசம் என் கையில இருக்கு. மெயின்ஸ் எக்ஸாமுக்கு தேவையான 11 மாசம் என் கையில இருக்கு. இன்னைக்கு நான் என்னுடைய இதை ஆரம்பிச்சா கூட கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷா நான் ஸ்டார்ட் பண்றேன். இன்னைக்கு நான் போட ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு நான் வந்து ஏதோ ஒரு டாபிக், ரீசனிங்ல இருந்து ஒரு டாபிக், ஆப்டிடியூட்ல இருந்து ஒரு டாபிக், இங்கிலீஷ் ரொம்ப எல்லாம் முக்கியம், எல்லாத்தையும் விட இங்கிலீஷ் முக்கியம். இங்கிலீஷ் நான் இன்னும் இருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். 11 மாசம் கேப் இருக்கு. 30 out of 30 நம்மளால கிளியர் பண்ண முடியும். கரெக்டா? பிலிமினரியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ்ல 30 out of 30 என்னால ஸ்கோர் பண்ண முடியும். முடிஞ்சு அப்படின்னா என்னது, என்னுடைய இலக்கை நோக்கி நான் சரியான பயணிச்சுட்டு இருக்கேன், சரியா நான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றது அர்த்தம். இல்லை சார், எனக்கு எக்ஸாம்லாம் ஒன்றும் வந்து இதெல்லாம் சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரில, நான் பேக் அடிச்சிடுறேன், திரும்ப மறுபடியும் நான் வேலைக்கு. தயவு செஞ்சு சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான், அதுதான் January 1st சொன்னேன், உங்களுடைய இலக்கு இதுதான் அப்படின்னா இதை கரெக்டாக நிர்ணயம் பண்ணிப்போங்க. இல்லை அப்படின்னா எதுக்கு இந்த 2 வருஷம் 1.5 வருஷம் உட்காந்து தேவை இல்லாமல் வேஸ்ட் ஆக்கிருக்கணும்? இதை ஒரு தடவை ஒருவேளை நீங்கள் ஒருவேளை வேலையில் கொண்டு போய் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கிட்டத்தட்ட 1.5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும். 2 இயர்ஸ் 2.5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அடுத்த கம்பெனி நீங்கள் வேணும் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல கை கொடுத்துருந்துருக்கும். தேவை இல்லாமல் இங்கே எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்துருக்கணும்? கரெக்ட் தானே? அப்போது ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் விடாமல் முள்ளை பிடிச்சாலும் முழுசாக பிடிக்கணுமா இல்லை அதில் தான். ஸோ அடுத்த இலக்கு என்னுடைய மெயின்ஸ் 11 மாதம் எனக்கு இருக்குது. இந்த 11 மாதம் சரியாக நான் பிளான் பண்ணி படித்தேன் அப்படின்னா கன்ஃபார்ம். இப்போ போகிறவங்க என்னது என்ன, அதாவது ஒன்றும் கிடையாது, நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தோஷம் இருக்கும், அதாவது நான் ஃபெயில் ஆகிட்டேன், என் கூட உட்காந்து படித்தேன், என் ஃப்ரெண்டும் ஃபெயில் ஆகிட்டான் அப்படின்னா ஓகே பரவாயில்ல விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ரெண்டு பேரும் மனசுக்குள்ள ரெண்டு பேரும் மாற்றி மாதிரி சந்தோஷப்பட்டுக்குவோம். ஆனால் ஒருத்தன் பாஸ் ஆகி ஒருத்தன் ஃபெயிலாக போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அவன் மெயின்ஸ் போகிறானே என்ன பண்ணுறது, அவன் மெயின்ஸ் போகிறானே என்ன பண்ணுறது, இதுதான் நம்மளுடைய காரணமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அந்த ஒரு விஷயம் தயவு செஞ்சு விட்டுடுங்க. என்ன ரொம்ப வேண்டாம், இப்போ உள்ள போகிறவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன, ஒரு போஸ்ட்டுக்கு 10-15 பேர்த்த மெயின்ஸு கூப்பிட்டுருப்பாங்க, அதிகபட்சம் போனால் 20 பேர்த்த மெயின்ஸு கூப்பிடுவாங்க. கரெக்டாக? ஸோ 1:20 ரேஷியோவில் எனக்கு கூடாது, இல்லை 1:15 ரேஷியோவில் எனக்கு கூப்பிடுவாங்க. எப்படி போனாலும் அடுத்த இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு என்ன பண்ணுவாங்க, 1:3 ரேசியோவில் தான் எனக்கு கூப்பிட போகிறாங்க. ஸோ எப்படியும் தூக்கி வெளியே கலாச போகிறாங்க மெயின்ஸுக்கு அப்புறம், அவங்களும் இங்கே தான் வரப்போகிறாங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் அவங்களாம் ரிசல்ட்டு தெரிஞ்சு இங்கே வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறத விட இப்போ ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னது, என்னோட மெயின்ஸ் அடுத்த 11 மாதத்தில் இருக்குது, அதுக்கு நான் தயாரானேன் அப்படின்னா எனக்கு பக்காவாக நான் கிளியர் பண்ண முடியும். ஸோ எப்போவுமே நமக்கு நடக்கிறத நமக்கு சாதகமாக நம்ம யோசிச்சு பார்த்துக்கணும். நம்ம அவ்வளோதான், வெரி சிம்பிள். எனக்கு சாதகமாக இதை நான் நினச்சிக்கிட்டேன், எனக்கு சாதகம். அப்போ எனக்கு அடுத்தடுத்த இலக்கு பார்க்கலாம். அடுத்த இலக்கு என்னுடைய இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது SBI. ஸோ SBI இப்போ தான் வந்திருக்கு, மேபி ஓகேங்களா, ஒரு டவுட்டு தான் ஓகேங்களா. SBI POவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்டாக கடைசியாக வந்ததுனால கொஞ்சம் டவுட்டு, ஒரு வேளை இந்த வருஷம் வருமா அப்படின்றது, ஒரு வேளை வந்தால் கூட பின்னாடி தள்ளி வருமா அப்படின்றத பார்த்துக்கலாம். அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா IBPS RRB இதுதான் ஃபஸ்ட்டு வரப்போகுது. கரெக்டாக? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் PO கிளர்க்கு, ஸோ ரெண்டு வந்துடும். அதுக்கப்புறம் IBPS PO கிளர்க்கு. கரெக்டாக? ஸோ எப்படி பார்த்தாலும், அதாவது இந்த 4 எக்ஸாம் முடிஞ்சு அப்படின்னாவே நமக்கு டோட்டலாக எல்லாமே இந்த வருஷத்தோட முடிஞ்சு அப்படின்ற ஒரு இலக்கு நம்ம வந்துடும். காரணம் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடியாவது வந்துட்டு இந்த ப்ரைவேட் பேங்க்ஸ்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க, KVB LVB கென்ரா பேங்க்ல இருந்து இந்த மணிப்பாலில் போய் படிக்கிற மாதிரி, மணிப்பால் யூனிவர்சிட்டியில் போய் MBA பண்ணுற மாதிரி வந்துட்டு, அந்த டிப்ளமோ கோர்சஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டு ரெக்ரூட்மெண்ட் நடந்துட்டுருக்கும். கரெக்டாக? ஸோ பேங்க் ஆஃப் பரோடாலாம் மொத்தமாக 900 பேர்லாம் ரெக்ரூட்மெண்ட் போட்டு போயிட்டு இருந்தாப்புல. இப்போ அதுக்கெலாம் வழியே கிடையாது, எல்லா பேங்க்கும் வந்துட்டு அதில் பாதாளத்தில் உள்ளே கிடக்குது, எப்படா மீண்டு வர்றது அப்படின்றது தெரியாமல் அவங்களே முடிச்சுட்டு இருக்கும்போது எங்கேருந்து அவங்களை ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. அதனால தான் இந்த மணிப்பாலை கொஞ்சம் நாளாக நிப்பாட்டாங்க, இல்லைன்னா அந்த மணிப்பாலாவது கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ இடையிலடையில் வரும், ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும். எல்லாரும் இதை விட மிகப்பெரிய நான் சொன்ன மாதிரி பண்ண தவறு என்ன அப்படின்னா, இதை நான் வந்து எனக்கு பாஸ் ஆகலை, நான் ஃபெயிலாக போயிட்டேன், சரி ஓகே கொஞ்ச நாள் இதுக்கெலாம் கேப் விடுவோம், ஃப்ரீயாக விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓகே இப்போ என்ன எக்ஸாம் இருக்குது, TNPSC இல்லை SSC, ரைட்டு நம்ம SSC போய் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்போம். ஒரு நேரத்தில் ஒரு முயலை தான் துரத்திட்டு போகணும், ஒரே நேரத்தில் 2 முயலை நம்ம துரத்திட்டு போனோம் அப்படின்னா இதுவும் கிடைக்காது இதுவும் கிடைக்காது. சரி சார், நான் வந்து இப்போ நான் முடிவு பண்ணுறேன், எனக்கு பேங்கிங் எனக்கு செட் ஆகலை, நான் மூவ் பண்ணிட்டா, நான் வந்து SSCக்கு போயிடட்டா, தாராளமாக போகலாம் தாராளமாக போகலாம், சரியான நேரம். ஏன்னா CGL இருக்குது, CHSL இருக்குது, ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணிப்பீங்க, எப்படி பார்த்தாலும் அப்ளை பண்ணியிருப்பீங்க. கரெக்டாக? CGL இருக்குது, CHSL இருக்குது. ஒருவேளை நான் CHSL கூட அப்ளை பண்ணல சார், CGLக்கு ஓப்பனிங்கில் இருக்குது, 31st வரைக்கும் டைம் இருக்குது, சர்வர் விஷயம் இருக்குது, முன்னாடி வேகமாக அப்ளை பண்ணுங்கள், இந்த நேரத்தில் நான் மாறலாமா, தாராளமாக மாறலாம். நீங்கள் ஏற்கனவே ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் தயார் நிலமையில் இருந்திருப்பீங்க, அதெல்லாம் நல்லா போட்டதுனால தான் பிலிமினரி போய் அட்டன்மெண்ட் வந்திருக்கீங்க. கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல நீங்கள் போயிருந்துருக்குமா, உங்களுக்கு நெகட்டிவாக இருந்திருக்குமா,
இன்னும் நீங்க எக்ஸ்ட்ராவா படிக்க வேண்டியது என்னது, அதுல இருக்கிறது இந்த அனாலஜிஸ் டாபிக், ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அனாலஜி, கிளாக்கு, டேட் அண்ட் டைம், இந்த மாதிரி சில ஒரு சில டாபிக்கள். இதே நீங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, டிக்னாமெண்ட்ரி, ஜாமெண்ட்ரி, குவாடினேட் ஜாமெண்ட்ரி, இதெல்லாம் கொஞ்சம் படி, அல்ஜிப்ராஸ் இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் எப்போ எக்ஸாம் வரப்போகுது, சிஜியில் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜூன் மாதம் வரப்போகுது, கரெக்டா, மே கடைசி ஜூன் முதல் வாரத்தில் எக்ஸாம் நடக்க போகுது. சிஹெச்எஸ்எல் எப்போ நடக்க போகுது, ஏப்ரல் மாதத்தில் நடக்க போகுது. எப்படி பார்த்தாலும் இந்த டைம் பீரியடில் தாராளமாக நம்ம பண்ண முடியும். ஸோ ஒரு விஷயத்தை மாறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சுட்டு அந்த விஷயத்துக்கு போயிடணும். இல்லை சார், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் கன்ஃபார்மாக இதை பாஸ் பண்ணிடுவேன், இதுக்கு நான் போகிறதுக்கு எனக்கு 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா அதை விட்டுடுங்க, அதை ஓரமாக ஒதுக்கி வச்சுடுங்க. இது வேண்டவே அதை பற்றி யோசிக்காதீங்க. இப்போலேருந்து என்ன பண்ணுங்கள், அடுத்த மெயின்ஸுக்கு எனக்கு 11 மாதம் இருக்குது. இந்த 11 மாதம் வேறு எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு தாட்டும் இல்லாமல் கரெக்டாக டெய்லி காலையில் எழுந்து உட்காந்தேன்னா கரண்ட் அஃபேர்ஸ் யோசிச்சு பாருங்கள். 11 மாதம் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சுட்டு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதுலேருந்து அப்பால்பட்டு வேறு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கா? நான் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும், 6 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் படித்தாலே உங்களுக்கு 100% கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். என்ன போன வருஷம் பார்த்தீங்க, இந்த கிளர்க்கில் போன கிளர்க்கில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 மாதம் 9 மாதம் முன்னாடி உள்ள கேள்விகள்லாம் ஒரு சில கேள்விகளை கேட்டு வச்சுட்டாங்க, ரொம்ப பேஜாராக போயிடுச்சு அது உள்ள, கரெக்டா. ஸோ உள்ளே போய் அட்டன் பண்ணவங்களுக்கு என்னடா இதை கேட்டு வச்சுட்டா அப்படின்ற அப்படிதான் மைண்ட் செட் வாய்ஸ், மைண்ட் வாய்ஸ் வந்து என்னடா இதை கேட்டு வச்சிருக்கா, இதெல்லாம் படிச்சு பல மாதம் ஆச்சு அப்படின்ற அளவுக்கு ஒரு மாதிரியா போயிடுச்சு, கரெக்டா. ஸோ விஷயம் இதுதான் பாக்கீங்களா. ஸோ என்னோட டார்கெட் இது, இதை தான் நான் பண்ணணும், இதை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ இப்போலேருந்து மெயின்ஸ் லெவலுக்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ப்ரிப்பரேஷன் அதுதான் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், தனியாக ஒரு நோட்டு போட்டு படிக்கணும், தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுத ஆரம்பிச்சிடுங்க. எப்படி படிக்கணும் அப்படின்னா டெய்லி, வீக்லி, மந்த்லி. அது என்ன சார், டெய்லி வீக்லி மந்த்லி, அதாவது இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ், இன்னைக்கு தான் நீங்க ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸை எழுதுவீங்க, கரெக்டாக ஒரு நோட்டில் எழுதிடுவீங்க. திரும்ப நாளைக்கு அந்த கரண்ட் அஃபேர்ஸை எழுதும்போது இன்னைக்கு எழுதி வச்சிருந்த கரண்ட் அஃபேர்ஸை ஒரு தடவை மேலேருந்து கீழே வரைக்கும் நீங்க படிக்கணும், ஒரு தடவை ஃபுல்லாக படிக்கணும். சரி ஓகே, நான் படிச்சுட்டேன். அப்போது இதே மாதிரி 6 நாள் நடக்கும், கரெக்டாக 7வது நாள் எப்போவுமே சண்டேல மேக்ஸிமம் ஒரு 80-90% எந்த வெப்சைட்லேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் போடுறது கிடையாது, கரெக்டாக. ஸோ நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்டை கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஒன்று, டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை நோட்டு போட்டு நான் எழுதுகிறேன், முன்னாடி பக்கத்தை திருப்பி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபுல்லாக அதை ஃபுல்லாக நான் படிக்கிறேன். அடுத்து என்ன பண்ணுவீங்க, வீக்லி ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், இந்த 6 நாளுடைய கரண்ட் அஃபேர்ஸையும் மொத்தமாக ஒரு தடவை ரீட் பண்ணணும், மொத்தமாக ரீட் பண்ணணும், அப்போ தான் மறக்காமல் இருக்கும். அடுத்தது என்னது, மந்த்லி, மாதம் கடைசி, முடிஞ்சால் 2 வாரத்துக்கு ஒரு தடவை, அதாவது இந்த வாரம் இன்னைக்கு, இந்த வாரம் இந்த ஒரு வாரத்துக்கு தேவையானது இன்னைக்கு நான் படிக்கிறேன், அடுத்த வாரம் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 வாரத்துக்கு சேர்த்து வச்சு படிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்த வாரம் படிக்கும்போது இந்த 3 வாரத்துக்கு சேர்த்து வச்சு, 4வது வாரம் மந்த் எண்டில் படிக்கும்போது இந்த 4 வாரத்துக்கும் சேர்த்து நீங்கள் படித்ததை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடணும், ஃபுல்லாக ஒரு தடவை மேலேருந்து கீழே வரைக்கும், ஆ ஓகே இதெல்லாம் 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 அப்படின்னு ஒரு தடவை அப்படியே ஹிண்ட் நம்ம தட்டி விட்டு வருவோம்ல, அது மாதிரி ஒரு தடவை மேலே ஜஸ்ட் ஒரு ரீட் மட்டும் பண்ணி விட்டுடும். இது மந்த்லிக்கு நீங்கள் படிக்கணும். இதே ப்ராசஸை அடுத்த 11 மாதத்துக்கு நீங்கள் பண்ணணும். அடுத்த விஷயம் என்னது, நம்மளுடைய இங்கிலீஷ். நம்ம எல்லாத்துக்கும் மெயினாக இருக்கிற எதிரியே இது இங்கிலீஷ் தான், கரெக்டாக. இங்கிலீஷ் டெய்லி நீங்கள் இந்த நியூஸ் பேப்பர் படி, தயவு செஞ்சு அந்த அந்த ஒரு பழைய கான்செப்டை வேணாலும் விட்டுடுங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது, நியூஸ் பேப்பர் எனக்கு படிக்க கஷ்டமாக இருக்குது சார், என்னால் படிக்கவே முடியல, நான் வந்து சும்மா ஏதோ கடனுக்கேன்னு எடுத்து வச்சு படிக்கிறேன், தயவு செஞ்சு அதை பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்கூல் புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. சின்ன பசங்க 6வது கிளாஸ் 7வது கிளாஸ் படிக்கலாம் பார்த்தீங்களா, அவன் புக்கை கூட நீங்கள் நெட்டில் கூட டவுன்லோடில் கிடைக்கும்பா, நெட்டில் கூட கிடைக்கிது, நீங்கள் எங்கேயும் அடுத்தவன் போய் கேட்கணுங்களாம் அவசியமே கிடையாது, நெட்டில் கிடைக்கிது, அதை எடுத்து வச்சு நீங்கள் படிக்க ஆரம்பித்தாலே போதும். சும்மா அவன் புக்கில் என்ன இருக்குது வார்த்தைகளை ரீட் பண்ணுங்கள், வார்த்தைகளை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு அங்கே ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும் என்னது. ஸோ இங்கிலீஷ் புக்கு நமக்கு, ஸ்கூல் புக்கு, ஸ்கூல் புக்கு கூட படிங்க, ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு, ரொம்ப கஷ்டம்லாம் பட தேவையில்லை, ஈஸியாக அதை நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கூல் புக்ஸை ரீட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து இட்ஸ் எ ஸ்டோரி, ஸ்டோரி புக்கு, ஸ்டோரி புக்கு படிங்க, கதை புக்கு படிங்க, தப்பே கிடையாது. தாராளமாக எனக்கு இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிற கான்செப்ட் எனக்கு பிடிக்கலை, எனக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா இதை கூட ஃபாலோ பண்ணலாம், இங்கிலீஷ் நாலேஜை கெயின் பண்ண முடியும், தாராளமாக நல்லாவே கெயின் பண்ண முடியும். அடுத்த விஷயம், ரீசனிங் அண்ட் தென் ஆப்டிடியூட், கரெக்டா. ஸோ ரீசனிங் ஆப்டிடியூட் ஈவனாக ஒரே மாதிரி கரெக்டாக ப்ரொசீட் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஆப்பில் டெய்லி குவிஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், கரெக்டு தானே.
ஸோ டெய்லி நான் வந்து டெய்லி கிட்டத்தட்ட மினிமம் ஒவ்வொன்றிலையும் பத்து பத்து எது இந்த ரீசனிங்லேருந்து ஒரு பத்து டெஸ்ட் போட்டிங்க அப்படின்னா ஒரு 100 கேள்வி, ஆப்டிடியூட்லேருந்து ஒரு 10 டெஸ்ட் போட்டிங்கன்னா ஒரு 100 கேள்வி, இது ரெண்டும் எனக்கு டார்கெட். 100 கேள்விகள் ஒரு நாளைக்கு யோசிச்சு பாருங்க, 100 கேள்விகள் போகிறீங்க அப்படின்னா அவ்வளோ டெஸ்ட் உள்ளே இருக்குது, அவ்வளோ டெஸ்ட் உள்ளே இருக்குது, அது வேறு விஷயம் ஓகேங்களா. அது யூஸ் பண்ணுறவங்களுக்கே நான் சொல்லி தெரியணும் அவசியம் கிடையாது, கண்டிப்பாக பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே கையில் வச்சுருப்பீங்க, அதை தான் ப்ராக்டிஸ் பண்ணியும் இத்தனை நாள் வந்துட்டு நீங்கள் கெயின் பண்ணியிருப்பீங்க, உங்களோட ஸ்பீடெல்லாம் கெயின் பண்ணியிருப்பீங்க. பண்ணாதவர்கள் இதை ப்ரொசீட் வரிசையாக இதுக்கப்புறம் டெய்லி ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுங்கள். 100 கேள்வி ஒரு நாளைக்கு, எது ரீசனிங்லேருந்து 100 கேள்வி, ஆப்பிள்லேருந்து 100 கேள்வி, இதுக்கு மேலே வேணுமாப்பா. இந்த நாலு டாப்பிக்கையும் நான் தரவு பண்ணிட்டேன் அப்படின்னா 100% என்னால் பக்காவாக அடுத்து தைரியமாக எனக்கு என்னது அடுத்து 2021-22 நோட்டிஃபிகேஷன் எனக்கு சாதகமாக எனக்கு இருக்கும். எத்தனையோ வேக்கன்சி வந்துட்டு போகுது, 5000 வேக்கன்சி, 10000 வேக்கன்சி, 25000 வேக்கன்சி, 5 வேக்கன்சி வந்தால் கூட அதில் ஒரு போஸ்ட் எனக்குன்னு சொல்லி நான் எடுத்து வச்சுட்டு நான் படிக்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பண்ணலாம். இல்லை சார் இதெல்லாம் கஷ்டம், இதெல்லாம் என்றைக்கு படித்து என்றைக்கு நான் பாசுறது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எனக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் அப்படின்னா வழி கிடையாது, பாதையை மாற்றி கிளம்பிகிட்டே இருக்க வேண்டியதுதான். ஏன் அப்படின்னா கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது, கரெக்டு தானே? கஷ்டப்பட்டு படித்தா மட்டும்தான் கிடைக்கும். ரெண்டு நாள் கேட்குறீங்கல்ல சார் இப்போ நான் மாறிடுறேன் டக்குனு சிஜிஎல் போயிடுறேன் சிஹெச்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஈஸியாக பாஸ் பண்ணலாமா? யோசிச்சு பாருங்கள், வருஷக்கணக்காக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கான், அவனே அங்கே போய் திண்டாடிட்டு வர்றான் அப்படின்னா நம்மளாம் ஏமாத்திரம் இந்த 3 மாதத்தில் போய் பர்ஃபார்ம் பண்ணிட முடியுமா? அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எஃபிஷியன்சியை அதிகமாக போடணும், அதிகமாக அதுக்கு வந்து கஷ்டப்படணும். அவ்வளோ கஷ்டப்பட்டால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ண முடியும், எக்ஸாமை பாஸ் பண்ணிக்க முடியும். ஈஸியாக ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் மட்டும் தான் ஆக முடியும் இந்த எக்ஸாம்ல, அந்த எக்ஸாம் டக்குன்னு போக முடியும், ஆனால் அதில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி கஷ்டப்படணும், கரெக்டு தானே? ஸோ இதுதான் விஷயம். அடுத்தது நான் என்ன பண்ணுறது அப்படின்னா அடுத்த 11 மாதத்துக்கு இதுதான் உங்களுடைய ஒர்க்காக இருக்கணும், இது மட்டுமே ஒர்க்காக இருக்கணும். இல்லை எக்ஸாம் எப்பயோ கண்ணுக்கு தெரியாது, எப்பயோ கிடைக்குது, அதுக்கு போய் நான் இப்போ உட்காந்து நான் ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, அதனால் எக்ஸாம் வரணும் பார்த்துக்கலாம் அப்படின்னா இதே வீடியோவை இன்னொரு 1 வருஷம் கழித்து நான் திரும்ப மறுபடியும் போட்டேன் அப்படின்னா திரும்ப மறுபடியும் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க வேண்டிய சுச்சுவேஷனை ஏற்படுத்துக்காதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது, கரெக்டு தானே? ஸோ வேறு வேலை இல்லை, வழக்கமாக இதே தான் சொல்லிட்டே இருப்பாப்ல, அது உங்களுடைய இஷ்டங்கள் ஓகேங்களா. ஸோ பண்ண வேண்டிய விஷயங்கள், நான் இந்த தடவை லூஸ் ஆகிட்டேன் இஸ் எ லூசர், அடுத்த தடவை நான் லூசராக இருக்கக்கூடாது வின்னராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை இல்லை இன்னும் 3 வருஷம் போனாலும் நான் லூசராகவே இருந்துக்கிறேன் அப்படின்னா 3 வருஷத்துக்கு அப்புறமோ 2 வருஷத்துக்கு அப்புறமோ ஏஜ் பாராயிடுச்சு அப்படின்னா இட்ஸ் அ ரியல் லூசராக நம்ம மாறிடும். இந்த 1 வருஷம் நம்ம இழந்ததை வாழ்க்கையில் ஃபுல்லாக இழக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுடும் ஓகேவா. ஸோ இதுதான்ப்பா விஷயம், இதுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சி ஒரு எக்ஸாமே அட்டன் பண்ணுங்கள். இந்த 11 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு ஏஜ் பார் ஆக போகுது, இந்த 11 மாதம் நான் படித்தா மட்டும்தான் எனக்கு பாஸ் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்றவங்களுக்குலாம் மெயின்ஸுக்கு 1 மாதம் டைம் இருக்குது, எனக்கு 11 மாதம் டைம் இருக்குது, அதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க, பாஸ் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குது, ஏதாவது கேட்கணும், என்கிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய டெலகிராம் ஐடி அப்படின்னா arun_prasad 01, இது என்னோடய டெலகிராம் ஐடி. அண்ட் 7 தமிழ் யூடியூப், இது நம்மளுடைய குரூப்பு ஓகேவா, டெலகிராம் குரூப்பு. இது ரெண்டில் நீங்கள் வேணால் உள்ளே வாங்க, என்னோடய ஐடிக்கு நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் பண்ணிங்கனாவோ இல்லை கால் பண்ணிங்கனாவோ நான் உங்ககிட்ட பேசுவேன், உங்களுக்கு என்ன டவுட் என்ன வேணாலும் நீங்கள் இதில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தரேன் ஓகேங்களா. சரி ஓகே ஓகேங்களா. ஸோ கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, நான் இதோட கிளம்பிக்கிறேன் ஓகேங்களா. அண்ட் மோரோவர் நம்மளுடைய மெயின்ஸுக்கு தயாராகிற எல்லாருக்கும் இட்ஸ் அதாவது ஒரு மெயின்ஸ் தான் சார் எனக்கு இருக்குது, நான் வந்து பயந்துகிட்டே இருந்தேன், கடைசியில் பார்த்தேன் இந்த ஆர்ஆர்பி கிளர்க்கு மட்டும்தான் எனக்கு வந்திருக்குது, மீது எல்லாமே எனக்கு போச்சு. தயவு செஞ்சு அந்த வருத்தமே படாதீங்க, நமக்கு எல்லாமே நல்லதுக்கே நடக்கும் ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக இந்த பிரபஞ்சத்தில் நமக்குன்னு ஒரு வேலை எழுதி வச்சிருக்கு, கரெக்டாக? ஸோ மனுஷனாக பிறந்த எல்லாருக்கும் ஏதோ ஒன்று வாழ்க்கையில் எழுதி தான் இருக்கும். என்ன, ஒரு சில பேருக்கு ஈஸியாக கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அடிபட்டு அதுக்கப்புறம் தான் அந்த என்னது போராடி கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போய் போராடி எடுக்கிற மாதிரி இருக்கும், கரெக்டா? ஸோ இது அவங்களுடைய வாழ்க்கை முறைகளை பொறுத்து கொஞ்சம் மாறும் ஓகேவா. ஸோ அதனால் இதுக்கெல்லாம் நினச்சி நம்ம வந்து பேக்
போயிடக்கூடாது. இதுக்கெல்லாம் போய் நம்ம சின்ன சின்ன விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஜினியரிங் யோசிச்சு பாருங்க, ஓவர் நைட்ல படிச்சு பாஸ் பண்ணி இருந்திருக்கோம். ஸோ அவ்வளோ பெரிய டிகிரியே நம்ம ஈஸியாக வாங்கிட்டோம். இதெல்லாம் ஒரு விஷயமா, கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்மளால பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ மெயின்ஸ் எழுதுற எல்லாருக்கும் இட்ஸ் ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ எத்தனை மெயின்ஸ் எழுதுறவங்களா எனக்கு கணக்கு கிடையாது. ஒரு மெயின்ஸ் எழுதுனாலும் அதை கிளியர் பண்ணி பாஸ் ஆகிடுங்க. ஓகேங்களா? அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ், மிசன் மெயின்ஸுக்கான குவஸ்டின்ஸ் ஓகேங்களா எல்லாமே அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி ஆர்ஆர்பி எழுதுகிறவங்க, ஓகேங்களா? ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி எழுதுறவங்களுக்கு தேவையான பேஸ் டூவில் வந்திருக்கக்கூடிய கேள்விகளுடைய மாடலில் இப்போ குவஸ்டின்ஸ் அவைலபிள் இருக்குது. வேணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தேவையான டெஸ்ட் சீரீஸும் அவைலபிள் இருக்குது. ஸோ தமிழ்நாடு மெகா தொகுப்பு இந்த பேக்கேஜ் வந்து நம்மளுடைய தமிழில் வர எல்லா கண்டென்ட்டும் உள்ள அவைலபிள் கிடைக்கும். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய கிளாஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்சி கிளாஸஸ் ஆல்ரெடி சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ வேணும் அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க, சார் இந்த சர்வர் பிரச்சனை மாதிரி எனக்கு பேமெண்ட் ஃபெயில் ஆகிட்டே இருக்குது, என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு டீம் கிட்ட கேட்டிருக்கேன். ஓகேங்களா? அவரோட அப்டேட் வந்தாலும் இன்னைக்கு நான் கொடுத்துட்றேன். அண்ட் இந்த பிப்ரவரி 1st குரூப் 2 மற்றும் 2A கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகேவா? இவ்வளோதான் பார்த்து. ஓகேங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நான் சொன்ன விஷயங்கள் நல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் இதே மாதிரி தயாராக ஆரம்பிக்க சொல்லிடுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது ப்ராடக்ட் பை பண்ணுற எல்லாருக்கும் 82% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். Y249 அப்படின்ற என்னோட ப்ரொமோ கூட யூஸ் பண்ணிக்கோங்க. Y249 அப்படின்றது என்னோட ப்ரொமோ கோட். இதை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 82% வரைக்கும் ஆஃபர் கிடைக்கும். மொபைல் ஆப்பில் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மொபைல் ஆப் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொல்லி காட்டினேன், கரெக்டாக? ஸோ அதில் இருக்க ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பை பை. சீ யூ. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ பதிவுகளை சந்திக்கிறேன்.